என்வசம் நான் இல்லை. பகுதி 33. அஷ்மி என தடுமாறியவன் இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணற என கேட்டான். கதிரும் வந்திருக்கானா எனது அவளது பின்னே எட்டி பார்த்தான். அண்ணா வரல, நான் மட்டும்தான் வந்தேன் என அழுத்தமாக சொன்னாள். கதவை அடைத்து கொண்டு நின்றவன், நான் சாப்பிட வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் என வெளியே வந்து பிளாட்டின் கதவை பூட்டினான். தேவ், நான் உங்களோட பேசணும் என மெதுவான குரலில் சொன்னாள் அஷ்மிதா. லேட் நைட் ஆயிருச்சு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் என லிப்டை நோக்கி நடந்தான். இப்பவே எனக்கு பேசணும் என அசையாமல் அவன் வீட்டு வாசலில் நின்றாள். அஷ்மி, நீங்க வந்தது கதிருக்கு தெரியுமா என திரும்பி நின்றான். இல்ல தெரியாது என்றவளை கோபமாக பார்த்து, அப்ப கிளம்பு என எரிச்சலாக சொன்னான். உங்களோட பேசாம நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறதா இல்ல என கதவில் சாய்ந்து நின்றாள். நான் கதிரை கூப்பிடுறேன், இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி விளையாடுற என செல்போனை எடுத்தான். கதிர எதிரே வச்சுட்டு தான் என் காதலை பத்தி பேசணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ எம் ஓகே வித் இட் என கண்களை மூடினாள். உளராத என சீரிய தேவ் கண்களை மூடி திறந்து தன்னை சமன்படுத்தினான். இந்த வயசுல எந்த காரணமும் இல்லாம ஒருத்தர் மேல ஈர்ப்பு வரும், அதை காதல்னு நினைக்க கூடாது. நீ இன்னும் சின்ன பொண்ணு அஷ்மி என நிதானமாக சொன்னான். தேவ், டீனேஜ் பொண்ணுங்களுக்கு தான் நீங்க சொல்றது பொருந்தும். எனக்கு இப்ப என்ன வயசாகுது தெரியுமா தேவ்? 23 என்றவளது குரல் கம்மியது. தலையை இடவலமாக அசைத்த தேவ், அஷ்மி எதுவா இருந்தாலும் நாம நாளைக்கு பேசிக்கலாம், பிளீஸ் இப்ப வேணாம் என்றான். ஓகே, நாளைக்கு எப்போ எங்க மீட் பண்ணலாம் என்றவளிடம் என்ன சொல்வது என புரியாமல் பார்த்தான். ஏதாவது சொல்லி இப்போது அவளை இங்கிருந்து அனுப்பினால்தான் நல்லது என நினைத்தான். நான் கால் செய்யறேன் என அவளை தவிர்க்க பார்த்தான். சரி என்று தலையசைத்து விட்டு லிப்ட் அருகே சென்றவளிடம், எப்படி வந்த என கேட்டான். ஆட்டோவில் தான் வந்த என லிப்டின் பட்டனை அழுத்தினாள் அஷ்மிதா. தலையை அழுத்தமாக பின்னால் தள்ளியவன், இப்ப எப்படி போவ என கேட்டான். ஏதாவது ஆட்டோ கிடைக்கும் அதுல போங்க என்றவளை கோபத்துடன் பார்த்தான். இந்த நேரத்துல தனியா வெளியே வந்ததே தப்பு, அதுல ஆட்டோல பேர போறேன்னு சொல்ற, உன் இஷ்டத்துக்கு வெளியே விடுறான் பாரு உங்க அண்ணன் என முழுமுழுத்தவன், நாளைக்கு அவன் கிட்ட பேசுறேன் என பற்களை கடித்தான். லிப்ட் வந்துவிட பதில் சொல்ல நினைத்த அஷ்மிதா இப்போது எதுவும் சொல்ல வேண்டாம் என நினைத்து லிப்டில் ஏறினாள். அவள் பின்னே வந்தவன் அவளை வற்புறுத்தி தன் காரில் அழைத்து சென்று அவளது வீட்டில் டிராப் செய்தான். காரின் கதவை திறந்த அஷ்மிதா, தேவ் நீங்க நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள எனக்கு போன் செய்யலன்னா நான் உங்க வீட்டுக்கு நேரா வந்துருவேன் என்றாள். எனக்கு ஆபீஸ்ல எப்ப வேலை முடியும்னு தெரியாது என முணுமுணுத்தான். நாளைக்கு சண்டே, உங்களுக்கு ஆபீஸ் இல்ல என அவனை பார்த்தவள், குட் நைட் தேவ் என்றாள். அவளுக்கு பதில் சொல்லாமல் கார் கதவை எட்டி அரைந்து சாத்தியவன் வேகமாக காரை அங்கே இருந்து ஓட்டி சென்றான். உதட்டில் தேங்கி நின்ற புன்னகையுடன் மென்மையாக ஒரு பாடலை முணுமுணுத்தபடி வீட்டினுள் நுழைந்தாள் அஷ்மிதா. சாப்பிட்டியா அஷ்மி என கேட்டார் கிரிக்கெட் மேட்சை டிவியில் பார்த்து கொண்டிருந்த பாஸ்கரன். இல்லப்பா, சாப்பிடணும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் என துள்ளலுடன் மாடிப்படி ஏறும் மகளை பார்த்தார். அறுபடை முருகன் கோயிலின் படர்ந்த பிரகாரத்தில் தலை கவிழ்ந்து அமர்ந்திருந்த தேவை பரிவுடன் பார்த்தாள் அஷ்மிதா. தேவ், எனக்கு உங்க மனசு புரியுது. உங்களால பிரீத்தி இடத்துல வேற யாரையும் நினைக்க முடியல. நான் அந்த இடத்துக்கும் வர நினைக்கல. உங்க மனசுல ஒரு சின்ன இடத்தை தான் எனக்கு கேக்குறேன் என கண்களின் ஓரத்தில் துளிர்த்த கண்ணீரை ஒற்றை விரலால் சுண்டி விட்டாள். வேண்டாம் அஷ்மி, ஒன்னு மட்டும் இல்ல, வேற யாரையும் என் மனைவியா நினைக்க முடியாது என உடைந்த குரலில் சொன்னான் தேவ். அப்போ அந்த பொண்ணு கீர்த்தி, அவளை மட்டும் உங்களால என கேட்டவளது குரலில் பொறாமை தெரிந்தது. அவளையே ஏத்துக்க முடியாதுன்னு தான் தோணுது. அவ எனக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரீத்திய நினைவுபடுத்தியதால தான் முதல்ல ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கும்போது அது தப்புன்னு தோணுது. எனக்கு நிஜமா இப்ப என்ன செய்யறதுனே தெரியல என தலையை தாங்கி பிடித்து கொண்டான். அப்ப என்ன செய்ய போறீங்க? இப்படியே தனியா எத்தனை நாள் இருக்க போறீங்க என அழுகியை அடக்கியபடி கேட்டாள். நான் என் பிரீத்தியோட நினைவுல என் வாழ்க்கையை வாழ்ந்துருவேன் என இலகிய குரலில் சொன்னான். தேவ், உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலையா என கேட்ட அஷ்மிதாவை வருத்தமாக பார்த்தான். எப்படி சொல்றது, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் பிரீத்திய காதலிக்க தொடங்கிட்டேன். அதனால ஒன்ன மட்டும் இல்ல, வேற யாரையும் அந்த மாதிரி நினைக்கவே தோணல என நிதானமாக சொன்னான். ஓகே, காதலை மிரட்டியோ கெஞ்சியோ வாங்க முடியாது, ஆனா என் காதல் பொய்யில்லது.
நாலு வருஷமா உங்களை மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் 40 வருஷம் ஆனாலும் உங்களை மட்டும்தான் என்னால நினைக்க முடியும் என அழுகியை கட்டுக்குள் வைத்து கொள்ள முடியாமல் திணறினாள் அஷ்மிதா. அஷ்மி பிளீஸ் அப்படியெல்லாம் சொல்லாத, நீ சந்தோஷமா கல்யாணம் செஞ்சாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும் என கவலையாக சொன்னான். தேவ், எத்தனை வருஷம் ஆனாலும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்களோட மட்டும்தான் நடக்கும். நீங்க வேற எந்த பொண்ணையாவது கல்யாணம் செஞ்சாலும் நான் இப்படியே தனியா தான் இருப்பேன் என உறுதியாக சொன்னாள் அஷ்மி. உங்க குடும்பமே உன் கல்யாணத்தை ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க, அந்த மாதிரி முடிவெல்லாம் எடுக்காத என பதறி நான் தேவ். தேவ், நான் என் காதலை மனசுல வச்சுட்டு மொத்த வாழ்க்கையும் வாழ்ந்துருவேன் என உணர்ச்சியற்ற குரலில் சொன்னாள். கதையில வேணா அந்த மாதிரி நடக்கலாம், நிஜத்துல அந்த மாதிரி எல்லாம் நடக்காது அஷ்மி என சமாதானப்படுத்த முயன்றான். பிரகாரத்தில் இருந்து எழுந்த அஷ்மிதா, ஏன் முடியாது, நீங்க இல்ல என அழுத்தமாக கேட்டவள் அவனது பதிலுக்கு காத்திராமல் வெளியே சென்றாள். அவள் செல்வதை மௌனமாக பார்த்த தேவ் என்ன செய்வது என தெரியாமல் யோசித்தபடி அங்கேயே நின்றான். 9 மணி என பார்த்தூங்கலியா என கேட்டான் கதிர். கன்னத்தில் கை வைத்து எதையோ யோசித்தபடி அமர்ந்திருந்தார் பாஸ்கரன். பாஸ்கரா, கன்னத்துல இருந்து கையை இடு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, கப்பலே மூழ்கினாலும் கன்னத்துல கை வைக்க கூடாது என அவர் எதிரே அமர்ந்த உஷாதேவி, உனக்கு அப்படி என்னடா தலை போற பிரச்சனை என அதட்டினார் என்ற பாஸ்கரன் முகத்தை திருப்பி கொண்டார். என் மருமகன் மட்டும் இன்னேரம் உயிரோட இருந்திருந்தா நான் ஏன் உன்ன கேக்குறேன், அவளே எல்லாத்தையும் பார்த்துப்பா, என் நேரம் உன்ன கேட்க வேண்டியிருக்கு என கண்ணாடியை கழட்டி புடவை தலைப்பால் அதை துடைத்தார். அப்பா, பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளமா என கேட்டான் கதிர். இல்லை என மறுத்து தலையசைத்த பாஸ்கரன் தனது மௌனத்தை தொடர்ந்தார். பாஸ்கரா, உனக்கு வேற என்னதாண்டா பிரச்சனை என அவர் அருகே அமர்ந்து தலையை ஆதரவாக தடவினார் உஷாதேவி. அம்மா, தேவ் ஏன் இப்படி செய்யறான்னு தெரியல என ஆயாசமாக சாய்ந்து அமர்ந்தார். தேவுக்கு என்னாச்சுப்பா என கேட்டான் கதிர். ஒன்னும் ஆகல, திரும்பவும் முருங்க மரத்துல ஏறிட்டான், இப்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான் என சலிப்பாக சொன்னார். ஏன் இப்ப என்ன சொல்றான், கல்யாணம் தான் முடிவாயிருச்சு என கேட்டார் உஷாதேவி. எல்லாம் போச்சு, 10 நிமிஷம் முன்னாடி தான் மச்சான் பேசினார் என எரிச்சலாக சொன்னார். நீலகண்டனா, அவன் என்ன சொன்னான் என ஆர்வமாக கேட்டார் உஷாதேவி. அந்த கீர்த்தி பொண்ண கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு தேவ் சொல்லிட்டானா என கடுப்பாக சொன்னார் பாஸ்கரன். எனது வேண்டான்னு சொல்லிட்டானா என திகைப்பாக கேட்டார் உஷாதேவி. பாஸ்கரன் சொன்னதை கேட்டவுடன் கதிருக்கு தன் மேல் 4 நாட்களாக ஏறி இருந்த பாரம் இறங்கியதை உணர்ந்தான். தன்னால் எளிதாக மூச்சு விட முடிவதையும் பார்வை திடீரென்று தெளிவானதையும் உணர்ந்தான். ஆமாம் என வாழை அழுந்து மூடிக்கொண்டு மறுபடியும் கன்னத்தில் கை வைத்துக் கொண்டார். ஏன் இப்ப எதுக்கு அந்த தேவ் குரங்கு மறுபடியும் முருங்க மரத்துல ஏறி உட்கார்ந்துக்குச்சு என எரிச்சலாக கேட்டார் உஷாதேவி. அந்த பொண்ணை பார்த்தா அவனுக்கு பிரீத்தியோட ஞாபகம் வருதான், அதனால என கண்கள் இடுங்க சொன்னார். நிறுத்துறா, அதே காரணத்தை சொல்லித்தரடா அவளை கல்யாணம் செஞ்சுக்க சம்மதம் சொன்னா என கேள்வியாக தனது மகனை பார்த்தார். ஆமா என்றவரை எரிச்சலாக பார்த்தவர் அவனை அப்படியே தூக்கிட்டு போய் கட்டாய கல்யாணம் செஞ்சு வச்சிடலாம், அவன் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா நான் செத்துருவேன் பயமுறுத்துறேன் என்றார் உஷாதேவி. ஏமா, நீ வேற இப்படி எல்லாம் பேசி டார்ச்சர் பண்ற என எரிச்சலானார் பாஸ்கரன். ஐயோ பாட்டி, தேவை யாரும் ஃபோர்ஸ் செய்ய வேணாம், அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க என பதறினான் கதிர். இல்ல கதிர், இந்த மாதிரி முரண்டு பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாதான் நடக்கும், நீ வேணா பாரு, நான் சொல்றத செஞ்சாதான் அவன் அடங்குவான் என்றார் உஷாதேவி. பாட்டி, எனக்கு தேவை நல்லா தெரியும், அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலதான், என்ன வற்புறுத்தினாலும் அவன் கேட்க மாட்டான் என அவரது கைகளை பிடித்த கதிர். விளையாட்டுக்கு கூட செத்து போறேன்னு சொல்லாத உஷா என நெகிழ்ந்த குரலில் சொன்னான். உன் மருமகளை ஒரு தடவை பார்த்து சம்மதம் சொல்லிரு, அப்பதான் எனக்கு நிம்மதியாயி என அவரை தோளோடு கட்டி கொண்டான் கதிர். போங்கடா போக்கத்த பசங்களா, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னவனே இப்ப முடியாதுன்னு சொல்லிட்டான், நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, நான் எப்ப என் மருமகளை பாக்குறது, எப்ப நிம்மதியா கண்ணை மூடுறது என அங்கலாய்த்தார். கண்ணெல்லாம் மூட வேண்டாம், சீக்கிரமே உன் மருமகளை பார்க்கலாம் உஷா என்றவனே, போட இதே தான் 4 நாள் முன்னாலையும் சொன்னேன், ஆனா இன்னி வரைக்கும் ஒரு பூனை குட்டியை கூட வீட்டுக்கு கூட்டிட்டு வரல என அவனை தள்ளிவிட்டார்.
போதும் உங்க விளையாட்டு, பாட்டிக்கும் பேரனுக்கும் எந்த நேரத்துல விளையாடுறதுன்னு தெரிய வேணா என கோபமாக கேட்டார் பாஸ்கரன். விடு பாஸ்கரா, நீ கவலைப்படுறதால எதுவும் நடக்க போறது இல்ல. தேவுக்கு கண்டிப்பா ஒரு பொண்ணு எங்காவது பிறந்திருப்பா, அவங்க சேர இன்னும் நேரம் வரல போல இருக்கு என்றார். ஆமாப்பா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. நாம சீக்கிரம் தேடி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும் என உறுதியாக சொன்னான் கதிர். அவர்கள் பேசுவதை மாடிப்படிக்கட்டில் அமர்ந்து கேட்டு கொண்டிருந்த அஷ்மிதாவின் முகத்தில் லேசாக புன்னகை எட்டி பார்த்தது.